श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 10 स्टैंडर्ड सब्जेक्ट मैथमेटिक्स। नाउ एक्सरसाइज 3.7 का थर्ड सम। ए ट्रेन कवर्ड ए सर्टेन डिस्टेंस एट ए यूनिफॉर्म स्पीड। इफ द ट्रेन वुड हैव बीन 10 किलोमीटर पर आवर फास्टर, इट वुड हैव टेकन 2 आवर्स लेस देन द शेड्यूल्ड टाइम। एंड इफ द ट्रेन वर स्लोअर बाय 10 किलोमीटर पर आवर, it would have taken 3 hours more than the scheduled time. Find the distance covered by the train. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸா யூனிஃபார்ம் ஸ்பீட்ல கவர் பண்ணுது. ஒரு ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸா குறிப்பிட்ட யூனிஃபார்ம் ஸ்பீட்ல கவர் பண்ணுது. If the train would have been 10 km per hour faster, it would have taken 2 hours less than the scheduled time. இப்போ ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக போனோம்னா டைம் வந்து உனக்கு என்ன ஆகும்னா கம்மியாகும். 1 hour 10 km ஃபாஸ்ட்டாக போகிறான், அப்போ அவன் ஆக்சுவலாக போக வேண்டிய டைமை விட சீக்கிரமாகவே போயிடுவான். செகண்ட் கண்டிஷன், அண்ட் இஃப் த ட்ரெயின் வேர் ஸ்லோயர் பை 10 km பெர் ஆர், இப்போ என்ன செய்யுதுன்னா அந்த ட்ரெயின் வந்து 1 hour 10 km ரொம்ப ஸ்லோவாக போகிறான், இட் உட் ஹவ் டேக்கன் 3 hours மோர் தென் த ஷெட்யூல் டைம். அவன் எப்போ ரீச் ஆகுமோ அந்த ஷெட்யூல் டைமை விட ஜாஸ்தியாக 3 hours எடுக்கு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ட்ரெயின், இந்த ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர்டு பண்ணியிருக்குன்னு எடுத்துருக்கோம். கேட்டிருக்காங்க சொல்யூஷன், லெட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஆர். அந்த ட்ரெயினோட ஆக்சுவல் ஸ்பீடை எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஆர்னு எடுத்திருக்கோம், அண்ட் த ஆக்சுவல் டைமை ஒய்னு எடுத்திருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்னா ஸ்பீட் இன்டு டைம். Distance is equal to speed into time. Distance covered is equal to x into y kilometer. Distance is equal to, நமக்கு என்ன தெரியும்னா speed into time. ஸ்பீட் என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஆர். டைமும் ஒய்னு எடுத்திருக்கனால எக்ஸ் ஒய் கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் இன்டூ ஒய். த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10 km பெர் ஆர். ஸ்பீடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா 10 km பெர் ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ டைம் ஆஃப் ஜேர்னி வந்து உனக்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னா 2 hours கம்மியாகிடுது. ஸ்பீடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 10 km இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 10. டைம் எவ்வளோ கம்மியாகுதுன்னா 2 hours கம்மியாகுது. ஸோ ஒய் மைனஸ் 2. Distance covered equal to x into y னு தெரியும். இங்கே 10 km இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், டைம் வந்து y மைனஸ் 2. Therefore distance covered xy is equal to x plus 10 into y minus 2. இதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். பை த செகண்ட் கண்டிஷனில் என்ன செஞ்சுருக்கோம், xy is equal to speed வந்து ஸ்லோவாகுது. எவ்வளோ ஸ்லோவாகுதுன்னா 10 km பெர் ஆர் ஸ்லோவாகுது. ஸோ டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 hours இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ xy ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து xy ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் மைனஸ் 2, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் xy இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், அதே எக்ஸை கொண்டு இந்த 2-ஐ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x. தென் 10 இன்ட்டு ஒய் 10y, 10 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 20. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் ஒய் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் ஒய் இருக்கு. இங்கே இருக்கிற பிளஸ் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஒய்யா வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா மைனஸ் 2x பிளஸ் 10y மைனஸ் 20 மட்டும்தான் இருக்கு. இப்போ மைனஸ் 2x பிளஸ் 10y, இந்த மைனஸ் 20-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது பிளஸ் 20-ஆ இருக்கு. இது தேர்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஈக்குவேஷன் 2, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எழுதியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. இப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 3 3x, மைனஸ் 10 இன்ட்டு ஒய் மைனஸ் 10y, மைனஸ் 10 இன்ட்டு 3 மைனஸ் 30. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய், ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய், ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா 3x மைனஸ் 10y மைனஸ் 30 ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ இந்த மைனஸ் 30-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணி ப்ளஸ் 30 எழுதியிருக்கோம். Therefore, 3x minus 10y is equal to 30. The fourth equation. இப்போ ஈக்குவேஷன் 3-ஐயும் ஈக்குவேஷன் 4-ஐயும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, மைனஸ் 2x plus 10y is equal to 20.
fourth equation 3x minus 10y is equal to 13 இருக்கு. எந்த மெத்தட்ல நான் சால்வ் பண்ணலாம்? இங்க எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணப் போறோம். இப்போ பார்த்தனா ஒரு இங்க +10y இங்க -10y. அப்ப டைரக்டா ஆட் பண்ணிட்டோம்னா x ோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். +10y -10y டைரக்டா கட் ஆயிடு. இப்போ -2x +3x. 3x ல இருந்து 2x செப்பரேட் பண்ணா +1x வரும். ரைட் சைடுல 20 30 50. x equal to 50. இது 5th equation எடுத்துறோம். இப்போ இந்த 5th equationல 3rd equationல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். இங்க x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா 50-ய சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப -2x +10y equal to 20. இன்ஸ்டெட் ஆஃப் x you have to put 50. சோ -2 into 50 +10y is equal to 20. -2 into 50 -100 +10y is equal to 20. இங்க இருக்கிற -100 ट्रांसपोज பண்றப்ப +100 ஆ மாறுது. சோ 10y is equal to 20 +100 is equal to 120. நவ 10y is equal to 120. ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது 10 வந்து டிவிஷனா வந்துருது. சோ y is equal to 120 divided by 10. 0 0 கட் ஆயிச்சு. சோ 12 வந்துருக்கு. y is equal to 12. Therefore, the actual speed of the train is 50 km per hour and the actual time taken is 12 hours. என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 50. வை டைம் டேக்கன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 12. ஸோ 50 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 600 km. தெர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ட்ரெயின் இஸ் 600 km. 3.7 ஃபர்ஸ்ட் சம் சால்வ். பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ. செகண்ட் இக்குவேஷன் கியூஎக்ஸ் மைனஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ. ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். எந்த மெத்தட்லனாலும் சால்வ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எலிமினேஷன் மெத்தடை எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். அது இப்போ ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். நான் ஒய்ங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். ஒய்ங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை செக் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியண்ட்டை செக் பண்ணால் க்யூ இருக்குது, இங்கே பி இருக்குது, வேறு வேறு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவல் ஆக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல பி க்யூன்னு வந்துடும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை கியூவால் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே பி க்யூ வந்துடும். அப்போ ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் பி க்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி மைனஸ் க்யூ. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை கியூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ க்யூ இன்ட்டு க்யூ க்யூ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் க்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது பி மைனஸ் பி க்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு பி பிளஸ் க்யூன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அப்போ ஸோ இது ரெண்டும் பிளஸ் பி க்யூ ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் பி க்யூ ஒய் இருக்குது. ஸோ டைரெக்டாக கட் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் க்யூ ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸை காமனாக எடுத்துட்டேன். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். ரைட் சைடில் எழுதியிருக்கிறத அப்படியே சேர்த்து பிளஸ் போட்டு எழுதியிருக்கிறோம். பி இன்ட்டு பி மைனஸ் க்யூ பிளஸ் க்யூ இன்ட்டு பி பிளஸ் க்யூன்னு எழுதிருக்கோம். ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ளஸ் சைன் போட்டு எழுதியிருக்கோம். அடுத்து பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த பி இன்ட்டு பி இன்னொரு பி ஸ்கொயர் தென் பி இன்ட்டு க்யூ மைனஸ் பி க்யூ பிளஸ் க்யூ இன்ட்டு பி பிளஸ் பி க்யூ க்யூ இன்ட்டு க்யூ க்யூ ஸ்கொயர். இப்போ ரைட் சைடில் மைனஸ் பி க்யூ பிளஸ் பி க்யூ கட் ஆயிடும். மைனஸ் பி க்யூ பிளஸ் பி க்யூ கட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆயிடும். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயரை டோட்டலாக கட் பண்ணிடலாம். இப்போ என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 1னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 1 என்னது? பிஎக்ஸ் பிளஸ் க்யூஒய் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் க்யூ. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 கிடச்சிருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் யூ ஹவ் டு புட் த வேல்யூ 1. தெர்ஃபோர் பி இன்ட்டு 1 பிளஸ் க்யூஒய் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் க்யூ. பி இன்ட்டு 1 மீன்ஸ் பி பிளஸ் க்யூஒய் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் க்யூ. இங்கே இருக்கிற பிளஸ் பி இந்த பக்கம் போகும்போது ட்ரான்ஸ்போஸ் ஆகி மைனஸ் பியாக வந்துருக்கு. ஸோ க்யூஒய் இஸ் ஈக்குவல் டு p minus q minus p plus p u minus p u cancel ஆயிடுச்சு. ஸோ qy is equal to remaining minus q இருக்கு. இப்போ இங்கே q வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறிட்டு. ஸோ q-ம் கட் ஆகிட்டு மைனஸ் 1
therefore y is equal to minus 1. X oda value 1, y oda value minus 1. Homer, a train covered a certain distance at a uniform speed. If the train would have been 6 km per hour faster, it would have taken 4 hours less than the scheduled time. And if the train were slower by 6 km per hour, it would have taken 6 hours more than the scheduled time. Find the distance covered by the train. Last time pathala adhe madri model la dhaan. 6 km per hour faster na appa x plus 6. Time taken na y in eduthuko, time vandhu sikramave poirum. So y minus 4. Therefore distance covered equal to xy. Xy is equal to x plus 6 into y minus 4. Second condition epdi na slower nu solliranga, so minus poduvom. Inge more ngiradhala plus poduvom. So xy is equal to x minus 6 into y plus 6. Second equation. So the rendaye solve panna answer varum. Then solve x by a minus y by b is equal to 0. Second equation ax plus by is equal to a square plus b square. Inge denominator la na variables irukku. Enna cheyrana LCM eduthittu equation solve pannanum.